உலகமெல்லாம் இருக்கும் தமிழ் ஸ்டார் வேர்ல்ட் நேயர்களுக்கு வணக்கம். உக்ரைன் ரஷ்ய போர் காரணமாக இந்தியாவில் என்ன மாதிரியான பொருளாதார தாக்கம் ஏற்படும்? இந்த மோதல் ஆரம்பித்த உடனேயே அமெரிக்காவும் மேலை நாடுகளும் நிறைய தடைகளை விதிப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. அதனால்தான் கச்சா எண்ணெய் விலை $105 வரை உயர்ந்தது. ஆனால் அமெரிக்கா இதுவரை பெரிதாக எந்த தடையும் விதிக்கவில்லை. ரஷ்யாவுக்கு கிடைக்கும் பெரிய அளவிலான வருவாய் கச்சா எண்ணெய் மூலம்தான் கிடைக்கிறது. இருந்தபோதும் அதன் மீது பெரிய அளவில் தடை ஏதும் விதிக்கப்படவில்லை. கடந்த 2 நாட்களில் அமெரிக்க பங்குச்சந்தை ஏற்றம் கண்டிருக்கிறது. அதன் பொருள் உக்ரைனை அமெரிக்கா கைவிட்டுவிட்டது என்பதுதான். பிரிட்டன், ஜெர்மனி போன்ற நாடுகளை பொறுத்தவரை உக்ரைன் மீது அனுதாபம் இருந்தாலும் தங்கள் நலன்தான் முக்கியம் என்பதை தெளிவுபடுத்திவிட்டன. இதனால்தான் பங்குச்சந்தைகள் ஏற்றம் கண்டு வருகின்றன. மேலும் $105 விற்ற கச்சா எண்ணெய் தற்போது $95 ஆகிவிட்டது. இதனால் இந்தியாவுக்கு பிரச்சனையா என்று கேட்டால் பிரச்சினைதான். $95 என்பது $75 குறையாது. போர் தீவிரமடைந்தால் மீண்டும் $105 உயரும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்தியாவில் பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை நிச்சயம் உயரும். இது தவிர இந்தியாவில் அதிகம் பயன்படுத்தப்படும் சமையல் எண்ணெயான சூரியகாந்தி எண்ணெயில் 25% ரஷ்யாவிலிருந்தும் உக்ரைனிலிருந்தும் தான் வருகிறது. ஆகவே உணவு எண்ணெய்களின் விலை கடுமையாக உயரலாம். இதனால் பாமாயிலுக்கு தேவை அதிகரித்து அதன் விலையும் சிறிது உயரலாம். எரிபொருள் விலை அதிகரித்தால் எல்லா பொருட்களின் விலையும் உயரும். பங்குச்சந்தை பொறுத்தவரை உக்ரைன் போர் மட்டுமே பிரச்சினை இல்லை, வேறு பல பிரச்சினைகளும் உள்ளன. அமெரிக்காவில் விலைவாசி உயரும் என்பதால் பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்த வேண்டும். இந்தியாவிலும் பணவீக்கம் அதிகரிக்கும். இதனை தடுக்க வட்டி விகிதத்தை உயர்த்த வேண்டும். அந்தந்த தருணத்தில் இந்தியாவிலிருந்து பணம் வெளியேறலாம். கடந்த 5 மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் சுமார் $2 பில்லியன் பணம் வெளியேறியிருக்கிறது. அப்படியானால் பங்குச்சந்தை ஏன் விழவில்லை என கேட்கலாம். இதற்கு 2 விஷயங்களை கவனிக்க வேண்டும். இண்டெக்ஸ் பங்குகள் எனப்படும் குறியீட்டில் பிரதிபலிக்கும் பங்குகள் மட்டும்தான் விழவில்லை. பிஎஸ்சி 500 பங்குகள் 335 பங்குகளின் விலை 25% அளவுக்கு குறைந்திருக்கிறது. மீதமுள்ள பங்குகள் பலவற்றை எல்ஐசி வாங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்படியானால் இந்த தருணத்தில் எந்த மாதிரி பங்குகளை வாங்க வேண்டும்? இப்போதைக்கு வேடிக்கைதான் பார்க்க வேண்டும். கடந்த ஓராண்டாக தங்கம் வாங்கியிருந்தால் இப்போது அந்த தங்கம் நல்ல லாபம் ஈட்டியிருக்கும். ஆனால் இப்போது தங்கம் வாங்கக்கூடாது. 6 மாதம் கழித்து தங்கம் விலை நிச்சயமாக இறங்கும். அப்போது தங்கத்தை நிச்சயம் வாங்கலாம். ஆனால் கடந்த 3 மாதங்களில் தங்கத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு நல்ல லாபம் கிடைத்திருக்கிறது. பங்கு சந்தையை பொறுத்தவரை சந்தையை கவனிக்க வேண்டிய நேரம் இது. போர் நேரத்தில் பல முதலீடுகள் பாதுகாப்பற்றவையாக காட்சியளிக்கின்றன. ஆகவே தங்கம் போன்ற முதலீடு இந்த தருணத்தில் சிறப்பானதாக இருக்காதா? இதெல்லாம் குறுகிய காலகட்டத்திற்குள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் 1 வாரம் அல்லது 10 நாட்களில் மாறிவிடும் நிலை. உண்மையான சிக்கல் என்பது அமெரிக்கா வட்டி விகிதத்தை உயர்த்தும்போதுதான் ஏற்படும். அப்போது டாலரின் விலை உயரும். டாலரின் விலை உயர்ந்தால் தங்கத்தின் விலை குறையும். இந்தியாவில் பெட்ரோலின் விலை நீண்ட நாட்களாக மாற்றப்படாமல் இருக்கிறது. இந்த உக்ரைன் போர் இந்த நிலையை மாற்றுமா என்றால் நிச்சயமாக மாற்றும். கடந்த 2 வாரங்களாக விலை 90க்கு மேல் இருக்கிறது. அப்படியென்றால் விலையை உயர்த்த வேண்டும். இந்த அரசு தேர்தலுக்கு பயந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. இடைத்தேர்தலில் தோற்றவுடன் 20 ரூபாய் வரியில் 10 ரூபாயை குறைத்தார்கள். ஆகவே தேர்தல் முடிவை பொறுத்துதான் எல்லாம் நிர்ணயிக்கப்படும். இப்போதைய சூழலில் 20-25 ரூபாய் வரை உயர்த்தப்பட வேண்டும். ஆனால் வரியை குறைத்தால் 10 ரூபாய் உயர்த்தினாலே போதுமானது. அதேபோல கச்சா எண்ணெயில் தட்டுப்பாடு வர வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு, அப்படி நடக்க வாய்ப்பில்லை. $1 பில்லியன் மதிப்புள்ள எண்ணெயை ரஷ்யாவிடம் வாங்க நேற்று இந்தியா ஆர்டர் செய்திருந்தது. அந்த எண்ணெய் கருங்கடல் மற்றும் பால்டிக் கடல் வழியாக வரவேண்டும். வருவதற்கு சற்று காலதாமதமாகலாம். ரஷ்யா கச்சா எண்ணெயை விற்கக்கூடாது என அமெரிக்கா தடை விதிக்கவில்லை. இல்லாவிட்டால் ஈரானுடன் செய்தது போல ரூபாயை கொடுத்து ரஷ்யாவிடம் வாங்கலாம். ஆனால் ரூபாயை கொடுத்து வாங்கவும் தடை விதிக்கப்பட்டால் என்ன செய்வார்கள் என்று தெரியவில்லை. இந்தியாவும் ரஷ்யாவும் நீண்ட காலமாக நெருக்கமான உறவை கொண்டிருக்கின்றன. ஒரு வீட்டை மற்றவர் ஆக்கிரமித்தால் தவறுதான். அதை சொல்ல இந்தியாவுக்கு இப்போது தைரியமில்லை என்பதுதான் நிதர்சனம். அமெரிக்காவும் வேடிக்கை பார்க்கிறது. புட்டினை 20 ஆண்டுகளுக்கு முன்பே நிறுத்தியிருக்க வேண்டும். அவர் செசன்யாவையும் ஜார்ஜியாவையும் தாக்கிய போதே நிறுத்தியிருக்க வேண்டும். இன்று உக்ரைனை நோக்கி நகர்ந்துவிட்டார். அவர் ரஷ்யா எழுந்ததாக கருதும் பொற்காலத்தை மீண்டும் கொண்டு வர நினைக்கிறார். 1956 இந்தியாவில் பிரதமராக நேரு இருந்தார். அவர் சோவியத் யூனியனுடன் மிக நெருக்கமாக இருந்தார் என்பதும், அந்நாட்டை பார்த்துதான் 5 ஆண்டு திட்டங்களையே கொண்டு வந்தார் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஹங்கேரி புரட்சியை அடக்க ஸ்டாலின் படைகளை அனுப்பும்போது நேரு அதனை எதிர்த்தார். நீ என் நண்பனாக இருந்தாலும் சரி, நீ செய்தது தவறு என்று சொன்னார்.